என் பேர் இளஞ்செழியன். என்னோடய சொந்த ஊர் தேனி மாவட்டம் கூடலூர். நான் வந்து இந்த காய்கனி சிற்பக்கலைத்துறையில் ஒரு 15 வருஷமாக பயணிச்சுட்டு வரேன். இதில் இப்போ நம்ம இந்திய பிரதமர் அவர்களும் சீன அதிபர் அவர்களும் நீண்ட வருடங்களுக்கு அப்புறம் இந்தியாவில் சந்திக்கிறாங்க. அந்த சந்திப்பு தமிழ்நாட்டில் மகாபலிபுரத்தில் நடக்குது. அந்த நிகழ்வை வரவேற்கும் விதமாக தர்பூசணியில், அதாவது சீன அதிபரோட உருவத்தையும் நம்ம பாரத பிரதமர் மோடிஜி அவர்களோட உருவத்தையும் ஒரு தர்பூசணியில் சிற்பமாக செதுக்கி, அதில் சீன மொழியில் வெல்கம் டு இந்தியான்ற வாசகத்தையும் எழுதி வரவேற்கும் விதமாக செஞ்சுருக்கேன். இது எதனால்னா, இந்த கலை வந்து சீனர்களிடையே ரொம்ப பிரபலமான கலை. அவங்களோட கலையில் நம்ம இந்த மாதிரி சிற்பங்கள் பண்ணி அவங்கள வரவேற்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதாவது நேரில் போய் அதை நம்ம கொடுக்க முடியலாட்டியும் கூட ஒரு நம்ம ஒரு தமிழ்நாட்டிலேருந்து இந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணாங்கன்ற ஒரு நிகழ்வுக்காக இந்த காய்கனி சிற்ப கலையில் இந்த தர்பூசணியில் இந்த சிற்பத்தை செதுக்கி வச்சுருக்கேன். இதே மாதிரி நம்ம முன்னாள் அதிபர் ஒபாமா அவங்க வரும்போது தர்பூசணியில் ஒரு சிற்பம் செதுக்கி வச்சு வரவேற்பு பண்ணியிருந்தேன். இது மாதிரி நம்ம முன்னாள் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவோட நினைவு நாளில் அந்த தர்பூசணியில் சிற்பங்கள் எல்லாம் செதுக்கி பண்ணியிருக்கேன். மற்றும் நிறைய பிரபலமான நிகழ்ச்சிகளில் விழிப்புணர்வுகள், தேர்தல் விழிப்புணர்வு இந்த மாதிரிலாம் இந்த தர்பூசணியில் ஒரு சிற்பங்களை பண்ணியிருக்கேன். அதாவது நம்ம ஒரு காய்கறியில் ஒரு கலையை வளர்க்க முடியும் அப்படின்ற ஒரு கருத்தில் இந்த விஷயங்களை செஞ்சுருக்கேன். சீன அதிபரும் இந்திய பிரதமரும் சந்திக்கிற இந்த வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வு உலக அளவில் தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் திரும்பி பார்க்க வச்சுருக்கு. ரொம்ப சந்தோஷம்.